நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இசை சகாப்தம் யேசுதாஸ். இரவு நேரங்களில் நிலவு குளிர்ச்சியை தருவது போல சலனப்பட்ட மனதிற்கு மென்மையான தாளாட்டை தருவது கேஜே யேசுதாஸ் அவருடைய மென்மையான குரல். அவரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அரிய தகவல்கள் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். யேசுதாஸ் அவர்களுடைய அற்புதமான இசை பயணத்தில் எந்த திரைப்படத்துடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 ரிலீஸ் ஆன உள்ளம் கவர்ந்த கல்வன். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் அசோக் குமார் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் பாண்டியராஜன், ரேகா மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக 6 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 6 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருந்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த பாடல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக முணுமுணுக்கப்பட்ட பாடலாகவும் இருந்துச்சு. பாடலுடைய ஆரம்பம் தான் காலங்காத்தால ஒரு பாடம் கேட்டேனே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி கே.எஸ். சித்ராவோட இணைஞ்சு பாடியிருக்காங்க. ரெண்டு பேருமே அவ்வளவு அழகாக உணர்வுபூர்வமாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடலுக்கான ரசிகர்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் ஏராளமான வெற்றி பாடல்களும் பாடியிருக்காரு, ஏராளமான அபூர்வமான பாடல்களும் பாடியிருக்காரு. அவருடைய இசை பயணத்தில் எந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 வெளியான திரைப்படம் தான் துளசி. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் அமீர்ஜான் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் முரளி, சீதா, சந்திரசேகர், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது சம்பத் செல்வம் அவர்கள். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறது கவிஞர் வைரமுத்து அவர்கள். துளசி திரைப்படத்தில் மொத்தமாக 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 4 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருந்தார். அவர் பாடினது ஒரு பாடலாக இருந்தாலும் அந்த பாடல்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு பிராண்டான பாடலாகவே மாறியிருந்துச்சு. பாடலுடைய ஆரம்பம் தான் ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவ கோணே. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே பிரபலமான பாடலாக அன்றைய காலகட்டத்தில் வலம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் காட்சி அமைப்பில் சந்திரசேகர் அவர்கள் பாடி நடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. உணர்வு பூர்வமாக கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பாரு. கானகந்தர்வன் கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய அற்புதமான இசை பயணத்தில் 1987 ரிலீஸ் ஆன படம் தான் வெளிச்சம். இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சுந்தர் கே விஜயன் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக், ரஞ்சனி, நிழல்கள் ரவி மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது தமிழ் சினிமாவுடைய சிறந்த இசையமைப்பாளரான மனோஜ் கியான் அவர்கள். வெளிச்சம் திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்காரு. அவருடைய குரலில் இந்த பாடலை கேட்கும்போது நமக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றும். அந்த அளவுக்கு அற்புதமான பாடலாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. கேஜே யேசுதாஸ் அவர்கள் அவருடைய இசை பயணத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய பக்தி பாடல்களை பாடியிருக்காரு. இன்றைக்கும் அந்த பாடல் எல்லாமே அழியா புகழ்பெற்று திகழ்ந்துட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும். அப்படி ஒரு அற்புதமான பக்தி பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படத்துடைய பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1987 ரிலீஸ் ஆன படம் தான் வேலுண்டு வினையில்லை. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் கே. சங்கர் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், அம்பிகா, எம்என் நம்பியார், ஜெய்கணேஷ் மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமானது தமிழில் ஒரு பக்தி திரைப்படமாக வெளிவந்துச்சு. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது மெல்லிசை மன்னரான எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய பக்தி மனம் கமழும் அற்புதமான இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 4 பாடலையும் எழுதின கவிஞர்கள் பாலி,
கண்ணதாசன், தமிழ் நம்பி மற்றும் ஸ்ரீ தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் இவருடைய ஒரு பாடலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. இதில் தமிழ் நம்பி அவர்கள் எழுதிய உணவினிலே நெஞ்சு வைத்தான் நீலகண்டன் மகனே, இந்த பாடல் தான் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்காரு. கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய அற்புதமான காந்த குரலில் ஒரு பக்தி பாடலை கேட்கறதே சிறப்பு தான். அதுலேயும் இந்த பாடலை கேட்கும்போது எல்லோர் மனதிலையும் அற்புதமான ஒரு பக்தி உருவாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் இந்த பாடலுக்கு கூடுதல் சுவை சேர்த்திருக்கும். இசை சகாப்தம் கே ஜே யேசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அவரை பற்றி பல சுவாரஸ்யமான அபூர்வமான விஷயமெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.